தீபம் வழங்கும் ஏற்றி விடப்பா ஐயப்பா பவர்ட் பை சுகந்தி சாம்பிராணி. சுவாமியே மெய்யன்பர்களே, சுவாமி பக்தர்களே, நாம் இந்த முறை வந்து சங்கரா டிவி மூலயமா அதிகம் பேர் நம்ம மாலையை போட்டுக்கிட்டோம். ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயத்தே, இதுவும் வேத வாக்கியம். ஐயப்பன் கோயிலில் 18 படி ஏறி அங்கே மேலே போனீங்கன்னா மலையாளத்துலேயும் சம்ஸ்கிருதத்துலேயும் எழுதியிருக்கோம் தத்துவமசி. அந்த தத்துவமசின்ற ஒரு மகா வாக்கியம் இருக்க, அந்த மகா வாக்கியம்தான் பாமர மனிதனையும் சுவாமி ஆக்கிறது. அவன் என்ன பண்ணுறான்னா, மாலை போட்டுண்ட உடனே தன்னை பக்தனாக காட்டிக்கிறான். காலையில் சாயந்தரம் குளிக்கிறான். அப்படி அவனுடைய விரதமானது மன தூய்மை அடைகிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பக்குவமாகி மனித நிலைக்கு வருகிறான். மனிதனிலிருந்து தேவ நிலைக்கு வருகிறான். தேவனிலிருந்து தெய்வ நிலைக்கு போகிறான். இது எப்படி அப்படின்னா, வள்ளலார் ஒருத்தர் இருந்தார். அவர் வரத்துக்கு முன்னாடி கிராமத்தில் ஒரு பெரியவர் காக்கா போகிறதுன்னு கழுத போகிறதுன்னு. பிறகு வள்ளலார் அந்த இடத்துக்கு வந்தார். வந்தோடனே இன்று மனிதனை கண்டேன் அப்படின்றார். அப்போ மனுஷ ரூபத்தில் மனுஷனாக இருக்க முடியும், தேவனாக இருக்க முடியும், தெய்வமாக மாற முடியும். இந்த ஐயப்பா சாதனம் இருக்க நம்ம நாட்டில் மனுஷனை தெய்வமாக்கிறதுக்கு ஒரு சிறந்த சாதனம் தான் இந்த ஐயப்பா. அதனால் சாஸ்தா சாஸ்திரம், இந்த சாஸ்திரத்தை மையமாக வச்சு பலவிதமான கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இது சபரிமலையை பற்றின ஒரு விஷயம். இந்த சபரிமலைக்கு ரெண்டு விதமான பாதை இருக்குது. ஒன்று வந்து நீண்ட பாதை இருக்கிறது, அப்புறம் இன்னொன்று வந்து சின்ன பாதை இருக்கிறது. அப்போ சின்ன பாதை இருக்கிறது, பெரிய பாதை இருக்கிறது. அப்படி தான் என்ன அர்த்தம்னா, பழைய காலத்தில் வந்து காடுகளாக இருந்தது. இந்த ஐயப்பன் போய் புளிப்பாலை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னனுடைய ராணியோட பையனுக்கு அரசாட்சி வராது போயிடுமே, அப்படி அவதார புருஷனாக வந்திருக்க இவனுக்கு ஆட்சி போயிடுமே, புளியை போய் எடுத்துகிட்டு வா சொன்னால் அடித்து சாப்பிட்டுடும் புளி. ஆனால் இவர் ஒரு புளி கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்தார். அப்புறம் தான் சபரிமலையில் அதனால் வன்புலி வாகனனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவரை. அப்படி அவர் அதுக்கு ஏன் போனார் அந்த காட்டுக்குள்ளார மகிழ்ச்சி வந்தால் மகிழ்ச்சியை வந்து வதம் பண்ணினான். அந்த இடத்துல பம்பா நதி வருது, பெரிய காடு வருது. இந்த பம்பா நதியை பற்றி அடுத்த விஷயத்தில் உங்களுக்கு முக்கியமான சொல்கிறேன். இந்த பம்பாவில் நான் தங்கினேன், என்னுடைய அனுபவத்தையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த சாஸ்தா கட்டளை இடுபவர், அவர் நமக்கு பக்தியை கொடுக்குறாரு, ஸ்ரத்தையை கொடுக்குறாரு, வைராக்கியத்தை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம அடுத்த சீரியலில் நாம் பார்க்கலாம். சுவாமியே தீபம் வழங்கும் ஏற்றி விடப்பா ஐயப்பா பவர்ட் பை சுகந்தி சாம்பிராணி.